ओम अस्मद् गुरु परंपरायै नमः। प्रति प्रस्थान पद्धतिले சென்ற 10வது ஸ்லோகத்திலே ஹே பாதுகா தேவியே, நீ சத்ருஞ்சயன் ஞான மேலே ஏறிண்டு அயோத்தி புறப்பட்ட, இதை கேள்விப்பட்ட அந்த அயோத்தியா நாட்டு மக்களெல்லாம் ரொம்ப சந்தோஷம் அடைய ஆரம்பிச்சுட்டா. அவ கண்ணிலிருந்து அந்த கண்ணீர் ராமனை பிரிந்ததாலே அது வத்தாத ஜீவநதியா இருந்தது. ஆனா இப்ப பாதுகா எழுந்துள்ளதை பார்த்ததும் அது இப்ப யாரும் அழல, ஆனா கொஞ்சம் கண்ணில் தண்ணீர் மட்டும் இருக்குன்னார். ஏன்னா அது ராமன் வல்லையே அப்படிங்கிறதான ஒரு ஏக்கம், அந்த ஒரு குறை மனசில் இருக்கத்தானே இருக்கும் சொன்னார். அதுக்கு அடுத்ததா 11வது ஸ்லோகத்தில் அந்தே வசன்னச்சரமஸ்ய கவே சயோகி வன்யான் பிரதிருக்கிய விவிதான் உபதா விசேஷான் ஆசஸ்துஷீம் ரகுகுல உச்சிதமௌபவாஹ்யம் பிரத்யுஜிகாம பவதி பரதோபநீதாம். சாதிக்கிறார். ஹே பாதுகையே, அச்சரஸ்ய கவிகளுக்குள்ளே மிகவும் முற்பட்டவரான கவேஹே, இந்த ஸ்லோகங்களை கமனம் பண்ணுகின்ற வால்மீகி முனிவருடைய அந்தேவசன் சிஷ்யராயிருக்கின்றதான சஹா மிகவும் பிரசித்தி பெற்றவரான யோகி யோகியான அந்த பரத்வாஜ ரிஷியானவர் வன்யான் காட்டிலே இருக்கிறதான விவிதான் அநேக விதங்களான உபதா விசேஷான் உயர்ந்ததான காணிக்கைகள். காட்டில் என்ன பெரிய காணிக்கை கிடைக்க போகிறது? பழங்கள், காய், அந்த மாதிரி வஸ்துக்கள். அதை பிரகிருஷ்ய எடுத்துக்கொண்டு பரத பரதாழ்வானாலே உபநீதாம் எழுந்தொள்ள பண்ணப்பட்டிருப்பவளான அந்த பாதுகா தேவியை அவ யாரு? ரகுகுல உச்சிதம், ரகு வம்சத்திற்கு தகுந்ததான ஔபவாஹ்யம், ராஜாக்கள் ஏறுகின்றதான அந்த பட்டத்து யானையான சத்ருஜயனுடைய ஆதஸ்துஷீம் அதிலே ஏறி கொண்டிருக்கிற பவதீம் ஹே பாதுகா தேவியே உன்னை பிரத்யுஜகாம் எதிர்கொண்டு அழைத்து தக்க மரியாதைகளை பூர்ணகும்பத்தோடு பண்ணினார் பரத்வாஜ ரிஷி. ஹே பாதுகையே, உன்னை பரத்தாழ்வான் சத்ருஞ்சயன்கிறதான யானை மேலே ஏற்றி வச்சுண்டு அயோத்திக்கு எழுந்திருள பண்ணி கொண்டு வரும்போது வழியிலே ஆதிகவியான வால்மீகியனுடைய சிஷ்யரான பரத்வாஜ மகிழ்ச்சியானவர் காட்டில் இருக்கிற அநேக விதமான பழங்கள் முதலானவர்களை கொண்டு அதை
இந்த பாதுகைக்கு காணிக்கையாகி ஹே பாதுகையே உன்னை சேவிச்சார் அப்படின்னு சொல்றார். இதுல வழியிலே பரத்வாஜர் ஆசிரமம் வருது. அதாவது அந்த மந்தாகினி நதி தீரத்திலிருந்து சித்திரக்கூட்டத்திலிருந்து அயோத்தி திரும்பும் போது பரத்வாஜர் ஆசிரமம் வழியில வருது. பரத்வாஜ ரிஷி இந்த ஊர்வலம் தூரத்துல வருகிறதே பார்த்துட்டார். ரொம்ப சந்தோஷமடைஞ்சார். ஏன்னா ஆதிகவியான வால்மீகி சிஷ்யர் இல்லையா, அவர் பார்த்தார். பட்டத்து யானை மேல பாதுகையை அடை பண்ணிட்டு பரதன் கூட வந்துருந்தான். அவன் ராமனை அழிச்சுண்டு வரேன்னு காட்டுக்கு போகும்போதே இது இந்த ஆசிரமத்துல தங்கி இந்த ரிஷியினுடைய உபச்சாரத்தை பெற்று சென்றவன் தான். இப்போ நாட்டையாளக்கூடிய அந்த ராணி அந்த பட்டத்தியான சத்ருஞ்சயன் மேல ஏற்றப்பட்டு வருவதை பார்த்தார். அந்த வசந்ததான உபகார பொருளை எல்லாம் காட்டில் என்னென்ன கிடைக்குமோ அந்த இதெல்லாம் சேகரித்தார். காட்டில் என்ன கிடைக்கும், காய் கனி தேன் இதெல்லாம் அதை எடுத்துக்கிண்டு பூர்ணகும்ப மரியாதையோடு அங்கே எதிர்கொண்டு அழைக்க போனாராம். அதான் பிரத்யுஜகாம. ஏன் இப்போ அயோத்தியனுடைய ராணி வருகிறாள், அந்த ராணிய தக்க முறையில வரவேற்கணுமா இல்லையா, அதுக்காக பூர்ணகும்ப மரியாதையோட வரவேற்கிறாராம் பரத்வாஜ ரிஷி. ஸ்ரீ சத்ருக்னங்கிறதான யானை மேல ஹே பாதுகையே நீ வர, அந்த பட்டத்து யானை மேல யார் ஏற முடியும், யார் அயோத்திக்கு அந்த அரசுரிமைக்கு பாத்தியப்பட்டவாளோ அவாதானே வர முடியும், அந்த பட்டத்திற்கு உரியவர்கள் தானே வர முடியும். பரதன் ஒன்று அந்த யானை மேல ஏற்றி வச்சு அழிச்சுட்டு வரான். அதனால ராஜா வந்தா எப்படி மரியாதை பண்ணுவாளோ அந்த மாதிரி பரத்வாஜரும் வசந்ததான மரியாதைய அந்த பாதுகைக்கு பண்ணினார் அப்படிங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு இதுல இந்த பரத்வாஜர் ரிஷி வால்மீகியினுடைய சிஷ்யர். அவர் ஆசிரமத்திலேருந்து முன்னே சொன்னமே வெளியில வந்து பார்த்தார். பார்த்த உடனே பாதுகையவன் ஏழப்பண்டு வரத பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டார். சதமாஸ்ரமம் மாகம்ய பரத்வாஜஸ்ய புத்திமான் அவதீர்ய ரதாத் பாதௌ வவந்தே பரதஸ்ததா ததோ ஹ்ருஷ்ட பரத்வாஜஹ பரதம் வாக்யமப்ரவீத் அபிகிருத்யம் கிருதம் தாத ராமேண ச சமாகதம் ஆமந்த்ரயிதும் மாரேபே சரணௌ உபக்ருஹ்ய ச ததஹ ப்ரதக்ஷிணம் க்ருத்வா பரத்வாஜம் புனப் புனஹான். சித்திரகூடத்திலிருந்து தலையிலே பாதுகையை தாங்கிய வண்ணம் புறப்பட்ட பரதன் கொஞ்ச தூரத்துல யமுனையினுடைய தென்கரையிலே உள்ள பரத்வாஜருடைய ஆசிரமத்துக்கு வந்தான். தேர்லேருந்து இறங்கி போய் முனிவருடைய திருவடிகளை சாஷ்டாங்கமா விழுந்து நமஸ்கரிக்கிறான். பரத்வாஜரும் ரொம்ப சந்தோஷத்தோட பரதனை பார்த்து பேசுகிறார். அப்பா பரதா, ராமனை பார்த்தோ இல்லையோனோ, ராமன் உனக்கு என்ன பண்ணணுமோ உன்னுடைய ஆசையெல்லாம் நிறைவேற்றினானா இல்லையா அப்படின்றான். அதுக்கு பதில் சொல்றார் பரதன், ஹே பரத்வாஜ முனிவரே, அடியேனும் குரு வசிஷ்டரும் எவ்வளவோ மன்னாடி பார்த்தோம் ராமன்கிட்ட, ராமன் ரொம்ப பரிவோடு வசிஷ்டரிடம் குருவே
கைகேயின் வரத்திற்கிணங்க 14 ஆண்டுகள் காட்டில் வசிக்க வேண்டும் என என் தந்தை போட்டதான ஆக்ஞைய நான் அப்படியே தவறாமல் உண்மையாக பின்பற்றப் போறேன். உடனே வசிஷ்டர் ராமனுடைய உறுதியை குலைக்க முடியாமல் போய், அப்போ இந்த பாதுகையை எழ பண்ணி கொடு அப்படின்னு கேட்டார். அதுக்கு அண்ணாவும் ஒத்துக்கிண்டு இந்த பாதிகையை எழ பண்ணி கொடுத்தார். இப்போ ராமனும் கிழக்கு முகமாக தான் நின்றுண்டு, இதோ இந்த சத்ருஞ்சய ஞான மேலே இருக்க இந்த பாதுகைகளை அதை சாத்திண்டு அது மேலே ஏறி அதை எனக்கு ராஜ்யத்தை பாதுகாக்கும் ஆற்றலை அருள்வதற்காக கொடுத்தார். இதே அப்போ நான் இப்போ எழப்பண்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். பரத்வாஜர் ரொம்ப சந்தோஷப்பட்டு நற்பண்புகளும் ஒழுக்கமும் உடையவர்களிலே பரதா நீ மிகச்சிறந்தவன் என்பதில் சந்தேகமே இல்லை. அப்பா இல்லாத போது மூத்த பிராதாவினுடைய உத்தரவை ஏற்று செயல்படுவதிலே உன்னை போன்ற ஒரு நல்லொழுக்கம் உடையவனுக்கு இதை ஆச்சரியமா நான் பார்க்கல. மேகத்திலிருந்து அந்த பெய்கின்ற மழை எப்படி அந்த பள்ளமான குளத்திலே தேங்கிறதோ அந்த மாதிரி உங்ககிட்ட நல்ல குணங்கள் குடிகொண்டிருக்கு, அதனால இது ஒரு பெரிய ஆச்சரியமே இல்லை. நீயோ பரதா குணக்கடல், பரம தார்மிகன், எப்பொழுதும் தர்ம சிந்தனையிலேயே ஈடுபட்டுவான உன்னை மகனாக பெற்றதற்காக தசரதன் இறந்து கூட இரவாதவரே ஆவார் அப்படின்னு பரதனை ரொம்ப புகழ்ந்தார். அதுக்கப்புறம் பரதன் பரத்வாஜரை திரும்ப திரும்ப சேவிச்சான், பிரதட்சிணம் பண்ணான். அப்புறம் மந்திரிகளோடும் சேனைகளோடும் அயோத்தியை நோக்கி புறப்படும் போது ரிஷியின் இடத்திலே ஆசீர்வாதம் வாங்கிட்டு போனான். யமுனையும் கங்கையும் தாண்டி சிங்கி பேரபுரத்துக்கு போய் அங்கேருந்து தந்தையும் தமையனும் இல்லாத அயோத்திய ரொம்ப நெடுமூச்சோட பார்க்குறான். இப்படி பரத்வாஜ ரிஷியாலே நன்கு கவனிக்கப்பட்டு அது இந்த பாதுகையினுடைய மகிமை இந்த இடத்துல அதி அற்புதமாக ஆதிகவி வால்மீகி காட்டுறார். அதுவும் தன்னுடைய சிஷ்யரான பரத்வாஜ மகர்ஷியினுடைய மூலமா அப்படின்னு இந்த ஸ்லோகத்துக்கு சுருக்கமாக ஒரு அர்த்தத்தை வச்சுக்க வேண்டியது. கவிதார்கிய சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.